இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்கு என்று சொல்லாங்க நம்ம கிங் மேக்கர் விராட் கோலி வந்துட்டு பிசி என்ன சொல்கிறது கன்வே பண்ணாங்க நீங்கள் டெஃபினட்டாக டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது இல்லையா வெஸ்ட் இண்டீஸ் பண்ணலங்க நீங்கள் ப்ளே பண்ணணும் அதாவது இப்போ இருந்தே நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ண விராட் கோலி கொஞ்சம் தயங்கினாலும் என்னங்க சொல்கிறது டி ட்வெண்ட்டி போட்டி அதாவது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் மோதுறாங்க இல்லையா முதல் மேட்ச் வந்துட்டு தர்பானில் மழை வந்து கவுத்தி விட்டுருக்குங்க அதாவது மேட்ச் நடக்கவே இல்லை செகண்ட் மேட்ச் வந்துட்டு நாளைக்கு நடக்குது ஓகேவா ஜெயின் ஜார்ஜ் ஸ்டேடியத்தில் வந்துட்டு நடக்குதுங்க இது வந்துட்டு ஒரு ஓவல் சேஃப்ல இருக்கும்னு வைங்களேன் சைடு வந்துட்டு என்ன சொல்றது சிக்ஸர் மீட்டர் தூரம் மிகவும் குறைவு இந்த நிலையில் வந்துட்டு விராட் கோலி அதாவது சவுத் ஆப்ரிக்காவை புழிஞ்சு எடுத்திருக்காரு என்றே சொல்லாங்க ஒரு ஜூஸ் போட்டு விட்டார் மிக்ஸா புயல் வேகத்தில் வீசியிருக்காரு என்றே சொல்லாங்க சிக்ஸரை உங்களுக்கே தெரியும் ஆன் த ட்ரைவ் வந்துட்டு அசால்ட்டாக அடிப்பாருங்க நம்ம விராட் கோலி மேலும் பார்த்திங்கன்னா இந்த லெக் சைடு வந்துட்டு கிங் மேக்கர் என்றே சொல்லலாம் ஓவல் மைதானம் என்பதால் ரெண்டு சைடும் சின்னது சின்ன மீட்டர் இல்லையா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினோரு சிக்ஸர் விளாஸ் இருக்கார் ஐம்பத்தி மூணு பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க சவுத் ஆப்ரிக்கா சும்மாவே அரண்டு போய் தான் இருக்காங்க ஏன்னா இந்திய டீம் இளம் படை வந்துட்டு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காங்க ஜெய்ஸ்வால் கில்லு ருத்ராஜ் கிக்வாட் சிரேயஸ் ஐயர் ஏன்னா மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமையே ஈஸியாக தூக்கி அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் பவுலிங் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது பட் அந்த பவுலிங்கையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க தீபக் சார் உள்ள ஆடாக இருக்காங்க அண்ட் சிராஜ் உள்ளே வந்துட்டாங்க என்றே சொல்லாங்க ஓகே அதாவது நாளைக்கு நைட்டு ஒன்பதரை மணிக்கு கரெக்டாக செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்குதுங்க ஓவரால் மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு விராட் கோலி செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் களம் இறங்கியிருக்காரு அந்த களத்தில் தாங்க இறங்கி வேட்டையை வேட்டையாடி இருக்கார் என்று சொல்லலாம் சிங்கம் இறங்கினா காட்டுக்கு விருந்து நம்ம கோழி இறங்கினா சதரணம் பயந்து மாதிரி பந்தாடிட்டார் என்றே சொல்லாங்க செம்ம வேட்டை பதினோரு சிக்ஸர் முதன் முறையாக வந்துட்டு அவர் வீசியிருக்காருனா அப்போ கிரவுண்டோட தன்மையை பார்த்துக்கோங்க பொட்டி கிரவுண்டு தாங்க அதான் ஐம்பத்தி மூணு பந்தில் சதம் அடிச்சிருக்காரு ஓவரால் எல்லா பேட்ஸ்மேனுமே வந்துட்டு வெளு அடுத்து எடுத்திருக்காங்க நமக்கு என்ன குட் நியூஸ்னால் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் விராட் கோலி ஓகே பண்ணியிருக்காரு விளையாட நாளைக்கு வந்துட்டு அவர் ப்ளே பண்ணுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஏன்னா அப்போ தான் என்ன சொல்கிறது கிரிக்கெட் இன்னும் வந்துட்டு ரசிகர்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்கன்னு வைங்களேன் இப்படி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண வந்துட்டு நம்ம விராட் கோலி வந்துட்டு உள்ளே இறங்கியிருக்காரு சேம் டைம் ட்வெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப் மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணியாச்சு ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணக்கூடாது அதனால தான் பிஸ்ஸை நீங்கள் டெஃபினட்டாக விளையாண்டாங்கன்னு மென்ஷன் பண்ண கோலியும் இறங்கி பயிற்சி இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவை என்னங்க சொல்றது சவுமுட்டை மாதிரி சப்பி சாப்பிட்டுருக்காரு என்றே சொல்லலாம் ஓவரால் இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி அறுபது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பின்னர் சேஸ் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா தாறு அவங்களும் விளையாண்டாங்க என்னங்க சொல்கிறது இரநூத்தி நாற்பது ரன் அடித்தாங்க இருபது ரன் வித்தியாசத்தில் தான் தோந்திருக்காங்க அப்போ இந்த மேட்ச் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் விராட் கோலி தான் ஓத்தியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க நமக்கு ஓவரால் குட் நியூஸ் என்னென்னா செகண்ட் டி மேட்ச் நாளைக்கு நடைபெற உள்ள மேட்சில் விராட் கோலி ப்ளே பண்ணுவார் ப்ளே பண்ண அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு விராட் கோலி ஃபேன்ஸுக்கும் ஓவரால் இந்தியா ஃபேன்ஸுக்கும் இது ஒரு நிகழ்ச்சியான அப்டேட் என்று சொல்லாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நாளை நடைபெற உள்ள செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்சை இந்தியா வின் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க